ஹாய் ஆல், இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட மீனிங். ஸோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் நடக்கிற பிளேஸை தான் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். யூஷுவல் மார்க்கெட்ஸில் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் குட்ஸை வந்து சோல்ட் அவுட் பண்ணுவாங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லாத இன்டான்ஜிபிள் குட்ஸை வந்து சோல்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் இன்டான்ஜிபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா ஈக்விட்டிஸ், பாண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், கரன்சிஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை கலெக்டிவாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் ஏன் சோல்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லார்ஜ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டு வந்து தேவைப்படும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்குக்கு சர்வீஸு குட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னாலும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டு வந்து தேவைப்படும். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம், ஸோ அதை பேஸாக வச்சு தானே சர்வீஸ் வந்து ஜென்ரல் பப்ளிக்குக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பட் அந்த டேக்ஸில் வர இன்கம் வந்து அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். ஸோ அதையும் தாண்டி எனார்மஸாக ஃபண்டு தேவைப்படும் போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இஷ்யூ பண்ணி அந்த ஃபண்டை ஜென்ரல் பப்ளிக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க, யார்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களே இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்வெஸ்டர்ஸ் வேறு யாரும் கிடையாது, ஒரு சாதாரண இண்டிவிஜுவல். ஸோ அவங்கக்கிட்ட அவங்களோட ஏர்னிங்ஸில் எக்ஸ்பென்சஸ் போக சர்ப்ளஸாக அமௌண்ட் இருந்துச்சுன்னா, அந்த அமௌண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்குறதன் மூலமாக அவங்களோட அமௌண்ட்டை வந்து மல்டிப்புளும் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற மீடியமாக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து இருக்காங்க. ஸோ இது இந்த டிரான்சாக்ஷன்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆஃப்லைனில் இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்கணும்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நடக்கும், அதே மாதிரி பேங்க்ஸும் வந்து இதை நமக்கு வந்து ப்ரொசீட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா, இப்போ நிறைய ஆப்ஸு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஃபண்டு தேவைப்படும் போது இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிலீஸும் பண்ணலாம். அதே மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட பேசிக் மீனிங். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். Thank you. This is HP.